రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం తత్పదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజి విస్మరుక్మం వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీకసింహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయ తయస్తనయా విభూతిస్సర్వం ఇదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్నకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మోద్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకారయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహందాది చైదాన్ అడీనయే ఎప్పుడుదుం హిందియాయ్ నెంజే తెలిందు మనత్తారుం వాయారుం వన్పురుహూర్ పేణం ఇనత్తార ఎల్లాది నెంజే ధనత్తారుమేడుం కురైవినే ఎందే షడహోపన్ పాదంగళ్ ఆముడయ పట్టు ఏంద పెరుం కీర్తి రామానుజముని వాయిందమలపాదం వణంగుగின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்வோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடதிவேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஜயா ஸ்ருதிசீரசூர்யுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனி தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அடிக்கடி அடியேனோடு எம்பெருமான் கலந்தருளினான் என்பதாக அந்த அனுபவத்தை சொல்லி ஆனந்திப்பது வழக்கம். எம்பெருமான் கலந்து அருளவில்லை என்றால் அதையே ஒரு பெரிய துக்கமாக நினைத்து பாசுரங்களை பாடுவது வழக்கம். எம்பெருமான் கலந்து அருளினது போராது, இன்னமும் நன்றாக கலந்தருள வேண்டும் என்று நினைத்தால் கூப்பாடு போடுவது வழக்கம். கடைசியிலே திருவாய்மொழி முடிவிலே கூட என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ஜகதாகாரனான படியே நீயான படியே வந்து சொன்னார், என்னுடைய மனோரதமும் ஒரு படியே முடிந்தது என்கிறார். இந்த பிள்ளாங்களுடைய வார்த்தையில் வந்து சூழ்ந்தார் எல்லா இடமும், அதாவது ஆந்தர சம்சேகம் பாஷ்ய சம்சேகம் சொல்றார். மொத்தமாக பெருமான் வெளியிலையும் எங்க பார்த்தாலும் பெருமான், மனசுக்குள்ளேயும் பெருமான், பெருமானை தவிர வேறு அனுபவம் இல்லை அப்படி வரணும். இதுல பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகமே பகவான் தானே, லோகத்தில் இருக்க எல்லா பதார்த்தங்களுக்குள்ளும் அந்தரியாமையா பகவான் தானே இருக்கா. இப்ப லோகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தமுமே பகவான் தானே, உங்க பகவான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, பெருமாள் நம்மோட தான் சேர்ந்து இருக்கான், பெருமாள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நமக்கு கூட தான் பெருமாள் நம்மோட கலந்து இருக்கான். ஏன்னா எல்லாத்துலயும் பெருமான் இருக்கான், நாம சாப்பிடுற ஆகாரத்திலயும் பெருமான் இருக்கான், நம்ம சுவாசிக்கிற காற்றுலயும் பெருமான் இருக்கான், எல்லாத்துலயும் பெருமான் இருக்க. அப்படினால பெருமான் நம்மோட கலந்திருக்கான், இது எல்லாருக்குமே கலந்திருக்கான். ஆனா அதர சொல்லல ஆழ்வார், அந்த ஜெகதா காரணான படி அந்நியே ஜெகதா காரணாக நீ கலந்திருக்கிறது இருக்கட்டும், நீயானபடியே நீ நீயானபடி வரணும், பெருமான் பெருமானாக வரணும், உலக ரூபத்தில் இருக்காங்கிறது இருக்கட்டும், அது வேதாந்தம். பெருமான் பெருமானானபடி வந்துட்டார்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதே வேற விஷயம். அப்ப பெருமானுடைய விபூதியாக அனுபவிக்க போறோம். இப்ப பெருமாள் தான் எல்லாருக்கும் இருக்காரு இருக்கார் அப்படின்னா அது வேதாந்தத்தில் இருக்கும். இப்படி பெருமானை நன்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருவாய்மொழியில இந்த அவா இந்த ஆசை இதைத்தான் பார்க்கிறோம். பெரிய திருவந்தாதி இந்த ஆசை தான் இருக்கு. திருவாய்மொழியில இந்த ஆசை தீர்கிறது என்பதாக சொல்வார். அதுல ஆழ்வார் ஆசைப்பட்ட மாதிரி எம்பெருமான் வந்து ஆழ்வாருடன் கலந்தருளினான் அப்படிங்கிறத நம்ம போன பாசுரத்திலே அழகாக பார்க்கும். இங்கே அபாரா துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் பிறவிக் கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனுடும் ஆனானே. அதாவது பிள்ளான் அழகா வியாக்கியானம் சாதிச்ச திருச்சங்க சக்கரங்கள் முதலான திவ்யாயுதங்களோடு கூட எம்பெருமான் எப்படி கலந்தருளினானோ அதே போல அவர்களோடு கலந்தருளுமா போலே அடியோனோடும் கலந்தருளினான் அப்படின்னு மேலே பாசுரத்திலே ஆவா என்று அருள் செய்து அடியேனொடும் ஆனானே அடியோனொடும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அடியேனோடு ஆனான் அப்படின்னு தானே சொல்லணும், என்னோடு கூட கலந்தருளினான் அப்படின்னா ஆவா என்று அருள் செய்து அடியேனோடு ஆனான் தானே சொல்லணும், அடியேனோடும் ஆனான் அப்படின்னு இருக்க. இப்ப என் கூடையும் ஆனான்னா வேற யார் கூட ஆனான் அப்படின்னு பார்த்தா முன்வரில திருச்சக்கரம் சங்கினோடும் அப்படின்னு இருக்கு, திருச்சக்கரம் சங்கினோடும் அப்புறம் அடியேனோடும் அப்படின்னு இருக்கு. அப்போ திருச்சக்கரம் சங்கத்தோடையும் கலந்திருக்கார், அடியனோடையும் கலந்திருக்கார் அப்படின்னு ஆச்சு. அதை அழகா வியாக்கியானம் பண்ணச்ச அதை திருஷ்டாந்தம் ஆக்கினார். திருச்சக்கரம் சங்கத்தோட எப்படி கலந்தாரோ அந்த மாதிரி அடியனோட கலந்தார். நான் எவ்வளவு நீச்சனா இருந்தா கூட என்கிட்டையும் இது வந்து கலந்தார் அப்படின்னு. அடியேனோடும் என்கிற இடத்திலே சகாரத்தாலே சூசிதமான திருஷ்டாந்தம் அப்படின்னு சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். சகாரம் வச்சு அடியோனோடும் சொல்லி அது திருஷ்டாந்தமாக்கி இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணி எம்பெருமான் வந்து ஆழ்வாரோடு கூட ரொம்ப அழகாக ரொம்ப பிரீத்தியோடு கூட வந்து கலந்தருளினான் என்பதாக ஆழ்வார் சந்தோஷப்பட்டு ஒரு பேசுற பாசுரத்தை பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பாசுரத்திலையும் அதுதான், கலந்தருளின எம்பெருமான் எப்படியெல்லாம் கலந்தருளுகிறார், கலந்தருளுதல் அப்படின்னா என்ன முதல்ல அதை பார்க்கணும். கலந்தருளுதல்னா என்ன அப்படின்னா எம்பெருமான் தானே பரமபோக்யம் என்னும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்து தானே பரமபோக்யமாக நிற்கிறான் அப்படின்னு. எம்பெருமான் தவிர வேற எதுவும் வேண்டாம், அவனையே அனுபவிச்சென்றிருக்கேன் என் மனசினாலேயும் என் வாக்கினாலையும் என் கர்மத்தினாலேயும் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டு அப்படியே இருக்கேன் அப்படின்னு அந்த அளவு ஒரு நிலை வந்தா எம்பெருமான் கலந்துதான், உங்களோட பூர்த்தியா கலந்துட்டான். எம்பெருமானையே கண்ணால பார்க்கிற, எம்பெருமானையே மனசால நடக்கிற, எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ற, இப்போ ஆழ்வாரை எம்பெருமானே பிரிச்சு பார்க்க முடியாதபடி உள்ள வந்து கலந்துட்டான். அப்போ பெருமாள் என்ன பண்ணாலும் தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆச்சரியமான திருமேனியை எடுத்திருந்து திருச்சக்கரம் சங்க ஆயுதங்களோடு கூட அப்படி வந்து ஆழ்வார் முன்னாடி நின்று கலந்தருளினான் அப்படிங்க. அப்படிப்பட்ட ஒரு சேவையை கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த சேவையை கொடுத்து சங்க சக்கரத்தோடு கூட திவ்யமான சேவையை கொடுத்து அதுவே மனசுல நிற்கும்படி பண்ணி அதே அனுபவிக்கும்படி பண்ணினான் என்பதாக அர்த்தம். அடுத்தது எம்பெருமான் இந்த பாசுரத்துல அடுத்த பாசுரத்துல என்ன சொல்ல போறான்னா,
அதே மாதிரி இன்னும் அழகாக கலந்துருளினான்ங்கிறது சொல்ல போறேன். ஆனா நாளுடையா நின்று அக்தே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரளாய் காணார் ஏனமுமாய் கற்கியாய் இன்னம் கார்வண்ணனே. கார்வண்ணனான எம்பெருமான், மேகசியாமலனான எம்பெருமான் பல அவதாரங்களை காட்டிய ருளி என்னோடு கலந்தருளினான். மீனாக ஆமையாக நரசிங்கமமாக வாமனப் பெருமானாக காட்டிலே இருக்கக்கூடிய வராகப் பெருமானாக இனிமேல் வரக்கூடிய கற்கி எம்பெருமானாக இப்படியெல்லாம் எம்பெருமான் ஆனான். அதாவது ஆனான்னா எனக்கு அந்த அவதாரங்களை எல்லாம் போக்கியமாக காட்டி அருளினான். அப்படி அவன் அருளும்படி நான் என்ன பண்ணேன் என்றால் நான் ஒன்றும் செய்யவில்லை. எம்பெருமான் நினைத்தானா இவன் என்னுடைய தாசன், நான் எம்பெருமானுடைய தாசன் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவன். இப்படி இவன் சொல்லிக்கொண்டு திரிகிற இத்தையே ஒரு வியாஜமாக கொண்டு ஒரு சாக்காக கொண்டு மிகவும் உகந்து பிரீத்தியோடு கூட தானே இன் அருள் செய்து என்னை முற்றவும் தானானான், தானே இன்னருள் செய்து தானாகவே ஆனான், என்னை சுற்றியும் தானாகவே ஆனான், சம்ஸ்லேஷித்தான் என்பதாக அர்த்தம். ஏதோ ஒரு வியாஜம். எல்லாருக்கும் எம்பெருமான் இப்படி கலந்தருளுகிறானா அப்படின்னா அது கிடையாது. எம்பெருமான் அப்படி கலந்து அருளுவதற்கும் ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறான். எம்பெருமானுக்கு நல்ல சதா காருணிக்கோபி சன்னு, எம்பெருமான் சதா காருணிக்கா, எப்பவுமே காருணிகன் தான், எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவன் தான், எல்லா விஷயத்திலும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவன் தான், சர்வஜன் தான், சர்வசக்தன் தான், சர்வஸ்வதந்திரன் தான். அவனால் முடியாததே கிடையாது. எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் ஆழ்வாருக்கு கொடுத்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க கூடாதா என்ன, நமக்கும் கொடுத்துடலாம். சர்வஜனா சர்வஜனா இருந்தபடினாலே எல்லாருக்கும் கொடுக்க முடியும், சர்வேஸ்வரனா இருக்கப்படினாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும், காருணிகனா இருக்கிறபடினாலும் எல்லாருக்கும் கொடுப்பான். கருணை இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், ஆனா அது கிடையாது, காருணிகனாவும் இருக்கான். சர்வஜ்னோபிஷ விஸ்வேசா சதா காருணிகோபி தன்னு, ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னா சம்சார தந்திர வாகித்வாத் ரக்ஷா பேக்ஷாம் பிரதீக்ஷதே. சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரத்துல சம்சாரம் அப்படின்னு மோக்ஷம் அப்படின்னு வேத மரியாதா ஒண்ணு இருக்கு, சாஸ்திர மரியாதா ஒண்ணு இருக்கு, அதை நடத்தி போகணும்னு நினைக்கிறான் பெருமாள். இது வந்து இஷ்டம் போல நடக்கக்கூடாது. யாருக்கு வேணா சம்சாரம், யாருக்கு வேணா மோக்ஷம், நான் சொல்றதுதான் சட்டம். இங்க நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், நான் யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் பெருமாள் நினைக்கிறது இல்லை. அப்படிலாம் நினைச்சா அது தோஷமாயிடும். வைஷமியம் அப்படின்னு ஒரு தோஷம் வரும், பக்ஷபாதம், சில பேருக்கு கொடுத்துட்டு சில பேருக்கு கொடுக்காம இருக்கா. நைர்கிரண்யம் கருணை இல்லைங்கிற தோஷம் என்ன கேட்டா, யாருக்கு கொடுத்தானோ அவாகிட்ட கருணை இருக்கு, யாருக்கு கொடுக்கலையோ அவாகிட்ட கருணை இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு கருணையோடு கொடுத்தான், இவர் விஷயத்துல கருணை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா எம்பெருமானோ சதா கருணு கோபி, யார் விஷயத்திலுமே கருணை இல்லைங்கிறதே கிடையாது பெருமானம். அப்படி நினைச்சு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம இருக்க முடியாது, எல்லாருக்கும் கொடுத்து அந்த மாதிரி விவசாய இல்லாமையும் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தா, யார் உபாயம் பண்றாலோ அவளுக்கு கொடுக்கணும், யார் மோட்சத்துக்கான உபாயம் பண்றாலோ அவளுக்கு கொடுக்கணும் அப்படின் போது அது எம்பெருமானுக்கு அது போறல. ஏன்னா கருணு கோபி, கருணினாலே கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீ உபாயம் பண்ணி பலம் வாங்கிட்டா கூலிக்கு கொடுக்குற மாதிரி யாருக்கு, ரொம்ப நாள் உபாயம் பண்ணி ரொம்ப நாள் பக்தி யோகம் பண்ணி கொடுத்தா கூலிக்கு கொடுத்த மாதிரி
அப்படி இல்ல, கருணையினால கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா, கொடுக்கறதுக்கு ஏதாவது சாக்கு இருந்தா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசா எதுவும் வேண்டாம், ஏதாவது வியாஜம் ஒரு சாக்கு கிடைச்சா கொடுத்து விடலாம். அந்த சாக்கு தான் சரணாகதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு. நம்ம பண்ற சரணாகதிங்கிறது அது உபாயம் இல்லை, அது வந்து எம்பெருமானுடைய கருணையை வரவழைக்கிறதுக்கான ஒரு வியாஜம் அப்படின்னு தான் நினைக்கணும். அது இந்த உபாயம் நினைக்க கூடாதுன்னே சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆழ்வார் இங்க சொல்ற, என்கிட்ட என்ன வியாஜம் இருக்குன்னு பெருமான் பார்த்தான், ஆனால் ஆளுடையான் என்று. இவன் எம்பெருமானை எம்பெருமானுக்கு ஆள், எம்பெருமானுக்கு தாசன், அதனால எம்பெருமான் இவனை தாசனாக கொண்டிருக்கிறான். இதையே நினைச்சிருந்தான், எம்பெருமானே என்னை தாசனாக ஏற்றுக்கொண்டாயே, என்னையும் தாசனாக வைத்துக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கிருதஜ்ஞதையோடு கூட என்னுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. நான் தாசன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லாமல் அது ஒத்துன்னு இருக்காரு. என்ன கூட இப்படி இச்சிருக்கேன்னு இதையே சொன்னானா, இவன் சொன்னதையே ஒரு வியாஜமாக ஒரு சாக்காக வைத்து, ஆக இப்படி ஒருத்தன் சொல்றானே அப்படின்னு பிரீத்தியோடு கூட எம்பெருமான் இன்ன அருள் செய்து என்னோடு கலந்தருளினான். அப்போது கலந்தருளும் போது இந்த அவதாரங்களை எல்லாம் எனக்கு காட்டியருளி, அவற்றை போக்கியமாக எனக்கு காட்டியருளி கலந்தருளினான் என்பதாக. நமக்கு கூட கோயில்ல பெருமாளை சேவிக்கும் போது ஒரே மாதிரி சேவிச்சிருந்தா சுவாரஸ்யம் இல்லை, இத்தனை சேவிக்கிறோம் ஆனா நடுவில் எத்தனையோ திருக்கோலங்கள்லாம் சமர்ப்பிச்சு. இன்னைக்கு நாச்சியார் திருக்கோலம், இன்னைக்கு கண்ணன் திருக்கோலம், வேணுகோபாலம் திருக்கோலம், இன்னைக்கு ராமன் திருக்கோலம், இன்னைக்கு வெண்ணத்தாழி கிருஷ்ணன் திருக்கோலம், இப்படி பல திருக்கோலத்திலே எம்பெருமானை சேவித்து ஆனந்தப்படும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இப்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டா, 10 அவதாரமாக பல அவதாரங்களாக பெருமாளை சேவிக்கிறேன், இந்த அவதார திருக்கோலங்கள்ல பெருமாளே காட்டுறான், தானே தானே வந்து காட்டுறான், தானே இன்னருள் செய்து. அவனே பரம கிருபை, இன்னருள்னா போக்கியமான கிருபை. பகவான் செய்த சாக்கா சுவாமி சொல்ற போக்கியத்தமையான கிருபைங்கிற ரொம்ப ரொம்ப பரம போக்கியமான கிருபை, அதையெல்லாம் எனக்கு காட்டியருளினான். காட்டியருளும் போது எனக்கு போக்கியமாக நான் அனுபவிக்க முடியாத காட்டியருள், எருமை ஏதோ படம் காமிச்சுட்டு போற மாதிரி கிடையாது. அதையே நினைச்சு நினைச்சு மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாறு ஏனமுமாய் கற்கியா இன்னம், இனிமே வரக்கூடிய கற்கி அவதாரம் உட்பட எல்லாத்தையும் கார்வண்ணனான எம்பெருமான் எனக்கு காட்டியருளினான் அப்படின்னா, பிள்ளான் சீசுத்தி தான் என்னோடே பண்ணின சம்ஸ்லேஷத்தை அனுசந்தித்த இத்தனையே கொண்டு உகந்து வந்து தானே இன்னொருள் செய்து, இதுக்கு முன்பு என்னோடு ஒன்னும் சம்ஸ்லேஷியாதானாய்க்கொண்டு என்னை வேறுபடக்கான ஒன்னாவது ஒருபடி சம்ஸ்லேஷித்து, இதற்கு முன்பு தான் பண்ணி அருளின சர்வ திவ்யாவதாரங்களையும் எனக்கு போக்கியமாக காட்டி அருளினான். ஆதலால் இதற்கு முன்பு தான் பண்ணி அருளின இந்த திரு அவதாரங்கள் எல்லாம் என் பக்கலுள்ள அபினிவேசத்தானே, வேறுமெனக்காக பண்ணின எனக்கு எண்ணிதற்கும் முடிவு உண்டோ என்கிறார். என் பக்கலுள்ள அபினிவேசத்தானே வேறும் எனக்காக பண்ண எண்ணினதற்கும் முடிவு உண்டோ என்கிறார். கற்கியா இன்னம் அப்படிங்கிறார், இன்னம் கற்கியாம் இன்னும் பண்ண போற, என்னை உத்தேசித்து சர்வ அவதாரங்களையும் பண்ணி அருளினான் அப்படின்னா அந்த அவதாரங்களே தான் எனக்கு இப்ப காட்டி அருளினான் என்பதாக அர்த்தம். அப்படி காட்டி அருளும்படி நான் என்ன பண்ணேன்னா, ஆனான் ஆளுடையான் என்று, ஆளுடையனாக ஆனான், அதான் எம்பெருமான் என்னை ஆளாக தாசனாக உடையவனாக ஆனான். எம்பெருமான் என்ன போய் தாசனா வச்சுருக்காரு, சாட்சாத் ஸ்ரீ ராமபிரம் லக்ஷ்மண பெருமானை தாசனா வச்சுருக்கார் அப்படின்னா உச்சிதம், நம்மளையும் தாசனா வச்சு நம்ம கைங்கரியத்தையும் வாங்கிட்டு இருக்காருனா என்று இதே நான் சொல்லிட்டு இருந்தேன். அக்குதைய கொண்டு அதே பெரிய விஷயமா இருக்குதான், இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையே பெரிய விஷயமாக எடுத்து உகந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பரம பிரீத்தியோடு கூட, நான் வச்சிருக்க பிரீத்தி எல்லாம் சாதாரணம்,
ஆனா பிரீத்திபூர்வகம் ததாமி அப்படின்னு சொல்ற மாதிரி பிரீத்தியோடு கூட ஞானத்தை கொடுக்கிறேனா பகவத்கீதையில. அதே மாதிரி எம்பெருமான் இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு உகந்து, அதுவும் இந்த திருவாமையில பார்த்தோம்னா இல்லாததை சொன்னா கூட எம்பெருமான் பக்கம் பிரீத்தி இல்லாமலே நாம் வந்து எனக்கு எம்பெருமான் கிட்ட பிரீத்தி அதிகம் அப்படின்னு சொன்னா அதே ஒரு வியாஜமாக வச்சு எம்பெருமான் பிரீத்தி அதிகமாக்கி உள்ளுக்குள்ளே வந்து கலந்துடுறாங்க. அக்தே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றமும் தானானான். தானே இன்னருள் செய்து அவனே இன்னொரு போக்கியமான அருள் செய்து அப்படின்னா அர்த்தம் கேட்டா பிள்ளான் சாதிக்கிற இதற்கு முன்பு என்னோடு ஒன்னும் சம்ஸ்லேஷியாதானாய்க்கொண்டு என்னை வேறுபட காணாத ஒருவடி சம்ஸ்லேஷித்து தானே இன்னொருள் செய்து அப்படின்னா பரம கிருப்பை என்ன கேட்டா இதுக்கு முன்னாடி என்ன இது வரைக்கும் கலந்து அருளவில்லை அப்படின்னு சொல்லும்படியே நினைத்து எம்பெருமான் இப்ப வந்து கலந்தருளினான் அப்படின்னார். தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான், என்னை குறித்து முற்றவும் சூழ்ந்திருக்கும்படி ஆனான் அப்படின்னு. என்னை முற்றவும் தானானான்ங்கிறதுக்குதான் பிள்ளான் சாதிக்கிறார். என்னை வேறுபடக்கான ஒண்ணாததொருபடி சம்ஸ்லேஷித்து எனக்கு மொத்தம் வெளியிலும் உள்ளிலும் மொத்தமா எம்பெருமாக எம்பெருமானாக ஆறும்படி ஆழ்வார் வேற எம்பெருமான் வேறன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவு எம்பெருமான் கலந்து ஆழ்வாராலையும் நினைக்க முடியாதான். நான் அப்படின்னாலே எம்பெருமானை விட்டு தண்ணியே நினைக்க முடியல அவரால். அந்த அளவு முற்றவும் தானாக எம்பெருமான் ஆனான். அப்படி ஆகும்போது இந்த அவதாரங்களோடு ஆனான் அப்படிங்கிறது தான் பின்னாடி சொல்ற வீணாய் ஆமயமாய் நரசிங்கமாய் குரலாய் காணார் ஏனவுமாய் கற்கியாய் இன்னம் ஆர்வன்மனே. இன்னம் கற்கியா எனக்காக தான் பண்ண போறாங்க கற்கி அவதாரமே. இது வரைக்கும் பண்ண அவதாரங்களும் எனக்காக பண்ணது, முன்னாடி பண்ண அவதாரங்களும் இப்ப எனக்காக இப்போ ஒரு அவதாரம் பண்றான். ஏன்னா முன்னாடி வந்து நிற்கிறான், அந்த அவதாரத்தோடு சேவை சாதிக்கிறான். காணுமாறு இனி உண்டனில் அருளே அப்படிங்கிற தேவகி பிராட்டி எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே செய்த லீலைகள் பால லீலைகள்லாம் யசோதை பிராட்டிக்கு தான், தேவகி பிராட்டிக்கு கிடையாது. தேவகி பிராட்டிக்கு அவதார லீலை மட்டும்தான். ஆனால் வேற லீலை இருக்கும் அவதார லீலை இல்லாமல் பின்னாடி பால்ய லீலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் யசோதை பிராட்டிக்கு கிடைச்சது. இப்ப தேவகி பிராட்டி சொன்னா எனக்கும் அதெல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஒரு குழந்தை விளையாடும் போது அதை பார்க்கறது பெரிய பாக்கியம் இல்லையா? நீ செய்த லீலை எல்லாம் எனக்கும் காட்டி அவளை வேணும் அப்படின்னா கிருஷ்ணன் காமிச்சான், தேவகிக்கும் மொத்தத்தையும் காமிக்கிறான். அவளும் பார்த்து சந்தோஷிக்கிறார் அப்படின்னு சொல்றது. காணுமாறு இனி ஒன்னும் காணப்பெற்றிலேன், நான் ஒன்னும் பார்க்கலையே, காணுமாறு இனி உண்டனில் அருளே அப்படின்னா தேவகி பிராட்டிக்கு சகல லீலைகளையும் என்று சொல்வார்கள். அதே போல அவதார லீலைகள் என்னென்ன இருக்கோ அந்தந்த அவதாரம் மீனாய் அமைமாய் அதையெல்லாம் எனக்கு காட்டி அருளினான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் எல்லா அவதாரத்தையும் சேவிச்சார். சேவிச்சார்னா வெறுமை சேவிச்சார் இல்ல. பின்ன என்னன்னு கேட்டா போக்கியமாக எனக்கு போக்கியமாக காட்டி அருளினான். மற்ற அவதாரம் கூர்ம அவதாரங்கள்லாம் பரம போக்கியமாக எம்பெருமான் எப்படி அவதாரம் பண்ணியிருக்கான் அதே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படும்படியாக காட்டி அருளினான் என்பதாக அர்த்தம். கார்வண்ணனான எம்பெருமான் இப்படிதான் தசாவதாரங்களையும் காட்டி அருளப்பட்டினால்தான் தசாவதார உற்சவம் அப்படின்னு சில கோயில்கள்ல பண்ற வழக்கம். அதாவது மேலக்கோட்டையும் அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய சில கோயில்களிலும் பெருமாளுக்கு ஒரே நாள்ல 10 அவதாரம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு அவதாரமாக எம்பெருமான் காட்டி அருளுகிறான். ஆழ்வாருக்கு காட்டி அருளினான். அதே போல அடுத்து தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்திலே இந்த அவதாரங்களை எல்லாம் பாடுறான். அப்ப தேசிகனுக்கு காட்டி அருளினான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதய நாடகத்துல வரும். சங்கல்ப சூரியோதய நாடகத்துல சித்திரத்துல தசாவதாரங்களையும் பார்க்கிறான். அந்த அவதாரங்களை எல்லாம் எம்பெருமான் காட்டி அருளினா தேசிகனையும் தசாவதார ஸ்தோத்திரம் பண்றார் சங்கல்ப சூரியோதய நாடகத்திலேயே. அதுல இருந்து எடுத்ததுதான் அந்த ஸ்தோத்திரம். அதுல ரங்கே அப்படிங்கிறார். ரங்கத்துல பல வேஷம் கட்டின்னு வரா மாதிரி ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் பல வேஷம் கட்டின்னு வந்தான் அப்படின்னு சொல்லி
தசாவதார ஸ்தோத்திரத்தை பாடுகிறார். அந்த மாதிரியாக இங்கே ஆழ்வாருக்கும் இந்த அவதார வைபவங்களை எம்பெருமான் காட்டி அருளினான் என்பதாக வீணாய் ஆமையுமாய் நரசிங்கவுமாய் குரலாய் காணார் ஏனவுமாய் காணார் அப்படின்னா காட்டிலே அழகாக இருக்கக்கூடிய காட்டிலே வியாபித்து இருக்கக்கூடிய வியாபித்தினா அழகினாலே வியாபித்து இருக்கும் காட்டிலே அழகினாலே வியாபித்து இருக்கக்கூடிய ஏனம் வராக காட்டு வராகம் கோல வராகங்கிற ஆழ்வார் காணார் ஏனவுமாய் கற்கியாய் இன்னம் காரு வண்ணனே கார் இப்படி எம்பெருமான் வந்து கலந்து அருள அவதாரங்களோடு கலந்து அருளினான். கலந்து அருளும் போது இதே வியாஜமாக கொண்டு கலந்து அருளினான் அப்படிங்கிறத வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துக்கு சாரம் சொல்லும் போது வியாஜ மாத்திராபிலாஷாத்து வியாஜம் மாத்திரம் எம்பெருமான் வந்து ஆசைப்படுறான் அதுவே யாருக்கு ஒரு சாக்கு இருக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுதான் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கான். என்ன சாக்குன்னா ரக்ஷா பேக்ஷாம் பிரதீஷதே ரக்ஷா பேக்ஷா திருமாலே காப்பாத்து திருமாலே நீயே சரணம் இதுதான் எதிர்பார்க்கணும். இது பிரதீட்சதேங்கிறது அழுது இதை எதிர்பார்க்கிறான். இந்த கருணையானது எதிர்பார்க்கணும். இந்த வியாஜத்தை இவன் பண்ணிட்டா போடுமே நம்ம இவனுக்கு அனுகூலம் பண்ணிடலாமே இவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே விபீஷன் ஒரு வியாஜத்தை பண்ணிட்டான் ஆனா ராவணன் பண்ணல. பெருமாள் என்னன்னு கேட்டா ராவணன் கிட்ட எதிர்பார்க்க ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அவன்கிட்ட ஒரு வியாஜம் கிடைச்சதுன்னா ராமனுக்கும் எத்தனைதான் அபராதம் பண்ணிருக்கட்டும் அவன் சீதா திராட்சியை பிடிச்சி சிறையில வச்சிருக்கான் அதெல்லாம் பண்ணட்டும் ஒரு வியாஜம் கிடைச்சதுன்னா பட்டுனு அவனை காப்பாற்றிக்கலாமே பார்க்கணும். அப்படி ஒன்றும் கிடைக்கல ராவணன் கிட்ட. ஆனா பெருமாளுடைய எதிர்பார்க்க மாதம் இருக்கு எதுவா ராவண பயணம் அவனே வந்தா கூட கூட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத வெறும் ஒரு அபேட்சா ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போடணும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு இருக்கு. என்ன பண்ணணும் பைசா கொடுக்கும் என்ன பைசா பென்ஷன் மாசா மாசம் என்ன அப்படின்னு கேட்டேன் மாசா மாசம் அனுப்புறேன்னு ஒரு தலிக்க என்னோட சில பெரிய கம்பெனிகள்லாம் அந்த மாதிரி அனுப்புவான் படிக்கிற குழந்தைகளுக்கு வேதாத்தியனம் பண்ற குழந்தைகளுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மகான்களுக்கு நான் அனுப்புறேன். என்ன பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் போடுங்க நான் சொல்றேன் என்ன இல்லாட்டா பிரச்சனை வரும். கம்பெனியில் இதற்கு கொடுத்தா அவருக்கு கொடுக்கல ஏன் கொடுத்தா கேள்வி இல்லாம பெரிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டாம் என் காலில் வந்து விழ வேண்டாம் என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை வருஷா வருஷம் நீங்கள் இது வந்து ரூபாயை வச்சுட்டு ஏதாவது ஹோமங்கள்லாம் பண்ண வேண்டாம் எனக்கு பிரசாதங்கள்லாம் அனுப்ப வேண்டாம். பெரிய ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் போடுங்க நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னா சரி எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கபடினாலே அசீசனாக இருக்கபடினாலே எனக்கு கருணை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை போட்டேன் சாங்ஷன் அப்படின்னு போட்டு மாதம் மாதம் பைசா வரும் இப்படிலாம் சில இடத்துல நடக்கிறது பார்த்து அப்போ அவள் சொல்கிறாலே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க போகணும் அந்த மாதிரி தான் பெருமாள் சொல்கிறான் ரக்ஷாபேக்ஷாம். அப்போ எங்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணு போகும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லு போகும் நீயே சரணம்னு சொல்லு போகும் வேறு ஒன்று நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட நீ அதுக்கப்புறம் எனக்காக யாகம் பண்ண வேண்டாம் கர்மயோகம் பண்ண வேண்டாம் ஞான யோகம் பண்ண வேண்டாம் பக்தி யோகம் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த அபேட்சையை மாத்திரம் வச்சுண்டு நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன் என்பதாக சொன்னேன். அதுதான் கருணைன்றை. சில பேர் என்ன கேட்கறா எம்பெருமான் கருணை இருக்கான் அப்படின்னா ஒண்ணுமில்லாமே தானே கொடுக்கணும் அதான கருணைன்னு அர்த்தம்னா அதை காட்டிலும் பெரிய கருணை இல்லை. ஏன்னு கேட்டால் வெறும் அப்ளிகேஷன் வெறும் வெறும் அபேட்சை மாத்திரம் தான் சரணாகதிங்கிறது வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது. என்ன கிரியை இருக்கு சரணாகதியில் ஒரு கிரியையும் கிடையாது. என்ன மூச்சு அடைக்கினியா தபஸ் பண்ணியா இல்லை யாகம் பண்ணியா தானம் பண்ணியா என்ன தானம் பண்ணும் சில யாகத்தில் சர்வஸ்வ தானம் இருக்கு சொத்தெல்லாம் தானம் பண்ணணும் இருக்கு என்ன சொத்தை தானம் பண்ண யாகம் பண்ணச்சே சொத்தை தானம் பண்ணணும்னா ஒரு யாகம் பண்ணச்சே லட்சக்கணக்கில் பைசா செலவிடுனா சரணாகத்துக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது ஒரு பைசா செலவு கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்போ இனிமே இல்லாமல் வெறும்
அபேக்ஷா மாத்திரம்தான், அது ஒன்றும் வேற கிரியா கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் அபேக்ஷா என்ன காப்பாற்று. ஸ்வமே உபாயம் பூத்தோமே பவேதி பிரார்த்தனா கதி பிரார்த்தனா மதி சரணாகதி ரித்யுக்தா சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம். நீதான் எனக்கு உபாயம்பா, ஒன்று விட்டா வேற கதி இல்லை அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்குள்ள இதுதான் சரணாகதி, வேற ஒன்றும் கிடையாது. அந்த சரணாகதியை பண்ணுங்கிறேங்கிற சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம், சரி அவர் தானே கதி, அவர் பண்ணட்டுமே அப்படின்னு விட்டுறாருங்க, அந்த சரணாகதியை பண்ணுங்க. ஏன்னா அந்த அபேட்சையை எதிர்பார்க்கலாம், அவருக்கு தெரியுமோ இல்லையோ, அவர்கிட்ட நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா, அவரே நிறையா கொடுக்குறாராம், அதை விட அபேட்சை போட்டாலும் கொடுப்பார், இல்லாட்டா அபேட்சை இல்லாமையே கொடுத்தா காருண்யம் பகவானுடைய காருண்யமே கெட்டுப்போய், ஏன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னு ஆயிடும். அதனால் காருண்யம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, காருண்யத்தில் பழி வராமல் இருப்பதற்காக இப்படி ஒரு வியவஸ்தை சாஸ்திரம் பண்ணியிருக்கு, பெருமாள் ஏற்றுருக்க. அதான் வியாஜ மாத்திர அழகான பதம், வியாஜத்தை எதிர்பார்க்கல இல்லை, வியாஜ மாத்திரம், நீ அது தவிர வேற எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு சாக்கு மாத்திரம் பெருமாள் எதிர்பார்க்கிறார், அபிலாஷாத்து எதிர்பார்க்கிறார் இல்ல, ஆசைப்படுறாராம். அஞ்சலி யாச்சமானஹான்னு சொன்னார் இல்லையா, கிருஷ்ணன் வந்து அஞ்சலியை கேட்கிறான், நீங்க அஞ்சலி பண்ணுங்கோ அஞ்சலி பண்ணுங்கோன்னு கோபிகா சீர்களை பார்த்து அஸ்திரத்தை அபகாரம் பண்ணிட்டு ஒரு கை கூப்புங்களே, இந்த கோபிகா சீர்களை என்னைக்காவது கை கூப்பி இருந்தால் அனுகிரகம் பண்ணிடலாம்னு பார்க்கறான், ஆனா இதை கை கூப்பல, கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பல, கை கொடுக்குறா, கை கூப்பணும் தோணலை. அப்போ பெருமாள் என்ன பண்றானா, கை கூப்புங்களேன்னு அஞ்சலியும் யாச்சமா யாச்சிக்கிறான், அந்த மாதிரியாக யாச்ச மாத்திர அபிலாஷம் ஆசைப்படுறான், யாராவது சரணாகதி பண்ணுவாளா, அவளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு சாக்கு கிடைக்குமா, கிடைச்சா பரம சந்தோஷம். உகந்து அக்பே கொண்டு உகந்து வந்து அந்த சரணாகதி அப்படிங்கிறதையே கொண்டு உகந்து, பகவானையே இவன் நினைத்தான் அப்படிங்கிறதையே கொண்டு உகந்து ரொம்ப பிரிக்கியது, அதனால வியாஜ மாத்திரம் அபிலாஷா சொல்ல, ஆசையோட கிடைச்சது, ஆசைப்பட்டது கிடைச்சா எத்தனை பிரீதி இருக்கு, பெருமாள் ஆசைப்படுறது என்னன்னா ஒரு சாக்கு, அந்த சாக்கு நம்ம கிட்டே கிடைச்சிருக்கிற பெருமாளுக்கு அது தவிர வேற என்ன வேறு. அப்போ தானே இன்னருள் செய்து, அப்போ பகவான் தானே இன்னருள், பகவானுடைய கருணை கூட அந்த ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரார்த்தம் இங்கே இருக்கு. இன்னருள் அப்படின்னு சொன்னா போக்கியமான கிருபைன்னா, அந்த பெருமாளுடைய அந்த கிருபையை நினைச்சு நினைச்சு பார்த்தா நமக்கே பரம போக்கியமா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இத்தனை போக்கியமா பெருமாள் இருக்கான், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கூட்டு கைங்கிறத்துல வச்சுட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு மோட்சம் கொடுக்க போறான், நாம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கும், அதான் எனக்கும் மோட்சம் கிடைக்கும் தானே எல்லாரும் விசுவாசிட்டு இருக்கோம், நம்மளை கிருதார்த்தலாக நம்மளை நினைச்சு நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறது தான் நம்மளை இப்படிலாம் ஆக்கி வச்சிருக்கான் இல்லையா, அது இன்னும் அந்த அருளை நினைத்து நினைத்து நம்ம அனுபவிக்கிறோம். அருள் கொண்டாடும் அடியவரின் புற, அருள் கொண்டாடும் அடியவர்கள் இவர்கள்லாம், அதனால அந்த போக்கியமான அருள் எம்பெருமானுடைய அருள்ங்கிறதே நமக்கு பரம போக்கியமா இருக்கும். தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானா நான் அப்படின்னு அழகாக சொன்ன, இப்படி எம்பெருமான் கலந்தருளின வைபவத்தை சொல்லி முடிக்கிறார். கடைசி பாசுரம் பலஸ்ருதி, கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணன் தன்னை ஏர்வளவன் கடலி குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ணவன் தமிழ்கள் இவையாயிரத்துளி பத்தும் ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே. கார்வேக வந்தனான எம்பெருமான் தாமரை பூ போன்ற விசாலமான பரந்த திருக்கண்களை உடையவன், கண்ணபிரானாக வந்து அவதாரம் செய்து நமக்கு பரமை உபகாரம் செய்தவன், அவனை குறித்து ஆழ்வார் அருளி செய்த ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டு. எப்படிப்பட்ட ஆழ்வார், நல்ல எருதுகளை கொண்டு செழிப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய கடனிகள் வயல்கள் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் செய்த, ஆழ்வார் திருநகரியிலே வந்து குருகூர் வந்த
ஆழ்வார் சடகோபன் அருளை செய்து சீர்வண்ண ஒன் தமிழ்கள் கொண்டாடப்படும்படியாக இருக்கக்கூடிய ஒல்லியதான இந்த தமிழ் ஆயிரத்திலே இந்த பத்தையும் ஆறு வண்ணத்தால் ஆறு உரைக்கிறார்கள். ஆசையுடன் கூட அனுபவிக்கிற ரீதியிலே இந்த பாசுரங்களை யார் அனுபவித்து சொல்லுகிறாரோ அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை பெற்று எம்பெருமான் திருவடிக்கீழே பிரவேசித்து மன்னி இருப்பார்கள் என்பதாக பலசொல். இதில் முதல் வரியிலே கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடன் கண்ணன் தன்னைன்னு பெருமாளை பத்தி சொல்ற. நீலமேக நிபனாய் புண்டரீக தலாமலாயதே க்ஷணனாய் ஆசிரித சுலபனான எம்பெருமானை சொன்ன. அழகான கார்வண்ணன் நீலமேக நிபனாய் கண்ணபிரான் ஆசிரித சுலபன் நமக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணவன் அப்படிங்கிறது. கமலத்தடன் கண்ணன் புண்டரீக தலாமலாயதே க்ஷணன்னு சுவாமி ராமானுஜர் சீ சுத்தி அப்படியே எழுதிட்டார். புள்ள புண்டரீக இதழ் போலே அமலமான குளிர்ந்த திருக்கண் கடாட்சங்களை உடையவண்ணன் அப்படிப்பட்ட எம்பெருமானை சொன்ன இத்திருவாய்மொழியை. இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்ட திருவாய்மொழி? குருகூர் சடோவன் சொன்னோம். எப்படிப்பட்ட குருகூர்? ஏர்வளவன் கழனி அப்படின்னா ஏர் அந்த ஏர்ல பூட்டி இருக்கக்கூடிய எருது மாடு சொல்லி அது சமிருத்தமா இருக்கான். அதான ஒன் கழனி விலட்சணமான கழனி நல்ல மாட்டை வச்சு நன்னா பூட்டி நன்னா உழுந்து இருக்கக்கூடிய நல்ல கழனி அப்படின்னு இருக்கும். அந்த கழனியை உடைய குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ண ஒன் தமிழ்கள் சீர்வண்ணம் அண்ண சீர்வையை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய ஒன் தமிழ்கள் இவையாயிரத் தொழிப்பத்தும் ஆறு வண்ணத்தால் உரைப்பார். யார் அழகாக சொல்லுகிறாரோ ஆர் அப்படின்னா ஆறு வண்ணத்தால் பானம் பண்ணுகிற பிரகாரத்தாலே பருகும்படியான அர்த்தம். அதாவது வெறும சொல்ல அது அனுபவத்தோடு சொல்றவர்கள். பானம் பண்ணுமா போலே அதி பிரீதியுக்தமாய். அதாவது சொல்லும்போது வெறும சொல்லல அனுபவத்தோடு சொல்ற. பருகிற எம்பெருமான் சஞ்சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் அப்படிங்கிற குலசேகரன். எம்பெருமான் சரித்திரத்தை காதால் கேட்போம் இல்லை, காதாலே பருகும். அது மாதிரி திருவாய்மொழியை வாயாலே சொல்லுவோம் இல்லை, வாயாலே பருகும். சொல்றதுதான் பருகு. அதாவது நம்ம உடம்புக்கு நீர் பருகணும், தீர்த்த சாப்பிடணும், இல்லை ஆகாரம் சாப்பிடணும், சாப்பிட்டாதான் உடம்பு இருக்கும். அதுல வெறுமை சாப்பிட்றான்ங்கிறது மேல அனுபவிச்சு சாப்பிட்றான்னு ஒரு கொல்லியும் ருச்சியோடு கூட அனுபவிச்சு சாப்பிட்றான். அந்த மாதிரி பார்க்கறதுல வெறுமை பார்க்கறது இல்லை, அனுபவித்து பார்க்க. கேட்பதிலையும் வெறுமை கேட்டது இல்லை, அனுபவித்து கேட்க ரொம்ப பிரீத்தியோட. அந்த மாதிரி திருவாரூரில் சொல்றது வெறுமை சொல்றது இல்லை, ஆறு வண்ணத்தான் உரைப்பான். யார் அனுபவித்து அதி பிரீத்தியோடு கூட சொல்லுகிறார்களோ பானம் பண்ணுவா போலே அதி பிரீதி யுக்தமாய் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே. எம்பெருமானை திருடி கீழே புகுவார் பொலிந்தே சிறந்தவர்களா. என்ன சிறப்புன்னா வைஷ்ணவர்கள சேஷத்துவ ரசிகராய் பகவத் சரண மூலத்திலே பிரவேசிப்பார்கள். சேஷத்துவ ரசிகரா எம்பெருமான் திருவடி கீழே இருக்கும்போது எம்பெருமான் திருவடியிலே தாசன் தான் அப்படின்னு அதையே ரொம்ப ரசித்துக் கொண்டு அங்கே இருப்பார். பொலிந்தே வைஷ்ணவ ஸ்ரீ சமுத்தராய் குண்டு அப்படின்னு சாக்கா சம்சரிக்கிறார். நல்ல வைஷ்ணவ ஸ்ரீயோடு கூட இத்திருவாய்மொழியை ஆர்வண்ணத்தால் உரைப்பார். பகவத் சேஷத்தைக ரதிகளாய் கொண்டு அவன் திருவடிகளின் கீழே புகப்பெறுவர் என்கிறார். பகவத் சேஷத்தைக ரதி எம்பெருமானுக்கு சேஷங்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக பெரிய போக்கியமாக அவர்கள் நினைத்துக் கொண்டு எம்பெருமான் திருவடி கீழே புகுந்திருப்பார்கள் என்பதாக இதற்கு பலஸ்ருதி. இந்த குறிப்பாக இதில் சொன்னது ஆறு வண்ணத்தால் உரைப்பார். ரொம்ப அழகான வார்த்தை. பருகிற கிரமத்தினாலே
விரும்ப சொல்லுகிற கிரமத்தினால நீ சொல்றது இல்லை. கோஷ்டியில பாராயணம் பண்ணும்போது போனும் பாராயணம் பண்ணுவோம் இல்லை, பாராயணம் பண்ணும்போது ஆனந்தமா ஆனந்த நிர்வய நைர்வரியர் அப்படி பாராயணம் பண்றவர்கள் உண்டு இல்லையா? அந்த மாதிரி பாராயணம், அந்த மாதிரி கானம், அந்த மாதிரி காலக்ஷேபம் கேட்ட அப்படி இருக்கவாளுக்கு இங்கே பகவத் அனுபவம் வந்தோம் இல்லை. எம்பெருமானுடைய சரணார விந்தத்திலே புகுந்து அவர்கள் எம்பெருமானை அனுபவிப்பார்கள். இந்த கடைசி பாட்டுல கமலத்தடன் கண்ணன் தன்னைன்னு வந்த அப்படின்னா அதை வச்சுட்டு சுவாமி தேசிகன் கமலதிருஷம் அப்படிங்க பலம் கொடுக்கிறவன் கமலதிருஷன். இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறவன் கமலதிருஷன் தாமரை கண்ணன். காருண்யாதீன விரத்தின் கமலதிருஷம் அவைத்து காரி சூடுகு கிருதார்த்தான் ஆயிட்டு கடைசி ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில பார்ப்போம். எம்பெருமானை அனுபவிச்சு அனுபவிச்சு சந்தோஷத்துல பேசுற பாட்டு ஆரம்பம் போல இல்லை. ஆரம்பத்தில் அனுபவித்தேன் தான் ஆரம்பிக்கிறோம், எம்பெருமான அனுபவித்தேன் தான் சொல்ற. நான் ஏதோ சொன்னேன் எம்பெருமான் வந்து அனுபவிக்கிறேன், ஆனா ஆச்சரியமான போக்கணும் முடிச்சுட்டேன். கமலக்கண்ணுங்கிறது இதுலேருந்தே தெரிகிறது. தாமரை போன்ற கண்ணன்னா தாமரை போன்ற கடாட்சம், தாமரை போன்ற கடாட்சம்னா குழந்த கடாட்சம், குழந்த கடாட்சம்னு ஒண்ணும் இல்லாதவனுக்கு கூட தன் அனுபவத்தை கொடுக்கும்படியான ஒரு குழந்த கடாட்சம். அதனால அத சொன்னார் சுவாமி. சக்கரஸ்தாயத்கரத்வாத் சஜனவசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாத் பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாத் அமல தனுதயா ஸ்ரீ கஜேந்திராவனாத்யா நானாபந்துத்வ யோகாத் விபதி சகிதயா வியாஜ மாத்ராபிலாஷாத் காருண்யாதீன விருத்திம் கமலதிருஷமவைத் கருணைக்கு கட்டுப்பட்டவர், கருணைனால்தானே இத்தனை செய்கிறான். விருஷகிரிப்பீகி துவத்வீகிருதி விகிங்கிற எம்பெருமான் எம்பெருமாண்டிய லீலை இல்ல, கருணையுடைய லீலை இதெல்லாம் மொத்தம் அவதாரம் எடுத்ததெல்லாம் கருணையுடைய லீலைங்கிற தயா சதகத்துல கூட ஒரு தசாவதார ஸ்தோத்திரம் பண்ற சுவாமி தேசிகன். தசாவதார ஸ்தோத்திரங்கிறது தசாவதார ஸ்தோத்திரத்துல மாத்திரம் இல்லை, இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. பத்து அவதாரத்தையும் சுவாமி தேசியம் பாடுறாங்கிறது பல இடங்கள்ல இருக்கு. தமிழ் பிரபந்தத்துல பார்த்தா மகர வளருமளவில் பௌவமடைய உற்றலை தனை வடிவு கமடமென வந்து கிரிதரை தரி தரை அப்படிலாம் வருது. பத்து அவதாரம் பாடுறேன். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா வரதராஜ மஞ்சாசத்திலே வரதராஜ பெருமானை பாடும்போது அங்கே சில அவதாரங்களை பாடுகிறேன். அப்படி பார்த்தா தயாசதகத்திலே எம்பெருமானுடைய கருணையை பாடும்போது தசாவதாரத்துக்கு பத்து ஸ்லோகம் சாதிக்க அங்கேயும். ஏன்னு கேட்டா தயதான பாடினார். ஏன் இதை பாடினா அவதாரம் பண்ணதே தயதானே, தயனால்தானே பெருமாள் அவதாரம் பண்ற. அதனால தயாதேவியே நீதான் ராமனாக அவதாரம் பண்ண வச்ச, நீதான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கீதையை கூட்டு வச்ச, நீதான் ராமனாக அவதாரம் பண்ண வச்சு பெருமாளை எங்களுக்கு சேது எல்லாம் கொடுத்த அப்படின்னு அழகா சொல்ற. தயனாலதான் இந்த அவதாரம் பண்றதே பெருமாள் தான், தயதான் அவதாரம் பண்ண வைக்கிறார் பெருமாள். அதனால இங்க மொத்தமே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான்ங்கிறதோ அவதாரம் பண்றான்ங்கிறதோ நமக்கு அந்த போகத்தை கொடுக்கறான்ங்கிறதோ இது எல்லாமே காருண்யத்தினாலே. அதனால காருண்யாதீன விருத்தி கமல திருஷம் அவைத்து காரிசு நுகு கிருத்தார்த்தக காரிசு நுகு அப்படின்னு நம்மாழ்வார சொல்ல. இப்படியாக எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னை போக்கியமாக காட்டி அருளின வைபவத்தை, தான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே ஒரு வியாஜத்தை மாத்திரம் வைத்து தனக்கு எம்பெருமான் இதை காட்டி தந்தான் என்பதை அழகாக பேசினார். அடுத்ததாக அடுத்த திருவாய் மொழியில பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்தா நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொன்வின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உரிதர கண்டோம். இதனுடைய அர்த்தத்தை பின்னாடி பார்க்க போறோம் நாம, அப்புறம் ஆரம்பிக்க போறேன். இப்போ ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்ன கேட்டா, ஆழ்வார் இப்படியாக அழகா உபதேசங்கள்லாம் பண்ற, எம்பெருமான் தனக்கு பண்ணின ஒரு அனுபவ தனக்கு காட்டியருள்னு ஒரு அனுபவத்தை விசேஷமா பேசுற,
ஸ்ரீ விஷ்ணுவர் எல்லாம் ஒன்றும் தேவன்னு அழகா உபதேசம் பண்ணார், எல்லாரும் வைஷ்ணவால் ஆகணும்னார். இதை பார்த்து நிறைய பேர் வைஷ்ணவர்களாக ஆக அந்த வைஷ்ணவ சமிருத்தியை பார்த்து ஆழ்வார் கொண்டாடி பொலிக 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 இந்த வைஷ்ணவ கோஷ்டி இருக்கு இது நன்னா இருக்கணும் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார். அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுறார் என்னவர். ஆழ்வாருடைய ஒரு கனவுல இங்கே பூமியிலே மொத்தமுமே ஸ்ரீ விஷ்ணவர்கள் தான், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீ விஷ்ணவர்களாக இருந்து ஆடி பாடி இருக்கிறத ஆழ்வார் நினைக்கிறார். அப்போ பெருமாள் பார்த்தாராம், இதே ஒரு கோஷ்டி உமக்கு இருக்கு, நீ கவலைப்பட வேண்டாம், ஆழ்வாருக்கே இதே மாதிரி கோஷ்டி உண்டு. இதை சாதிக்கக்கூடியவர் ஸ்ரீ எம்பெருமானார் ராமானுஜர், அவர் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறதாக பெருமான் காட்டி அருளினான் என்று ஒரு ஐதிஹியம் சொல்வதுண்டு. வியாக்கியானங்கள்ல இல்லை, சுவாமி தேசிகள்லாம் எடுக்கல, ஆனா இது சொல்வதுண்டு. அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவ சமிருத்தி ஒண்ணு, ஏகப்பட்ட விஷயம் எங்க பார்த்தாலும் அதை பார்த்தா நமக்கே சந்தோஷமா இருக்கு. திவ்ய தேசங்கள்ல போனா ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருவள்ளிக்கேணியிலையோ அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் போனா ஆழ்வார் திருநகரிலையும் அங்கெல்லாம் வைஷ்ணவ சமிருத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப எல்லாரும் வைஷ்ணவாலா இருக்குச்ச, அப்ப அவளோட கூட நாமளும் இருந்தா ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஏதோ அவைஷ்ணவர்களோட சகவாசம். இப்படிலாம் இருந்தே காலம் போயிடுச்சேன்னு கஷ்டப்பட்டு. ஆனா ஒரு காலத்துல வைஷ்ணவர்கள் ரொம்ப குறைவா இருந்தார். அப்படி இப்படி ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சுவாமி ராமானுஜர் தான். அவர் தான் பல பேரை வைஷ்ணவர்களாக மாத்தினர். ஆழ்வார் சொன்னதை சொல்லிதான் மாத்துறார், வேற ஒண்ணும் இல்லை. மாத்தினார் அப்படின்னா ஏதோ இந்த காலத்துல மத மாற்றம் அப்படின்னு நடக்கிறது அந்த மாதிரி இல்லை. இது விலைக்காக மாற்றுவதில்லை, ஏமாற்றி மாற்றுவதில்லை, பைசாவை கொடுத்து மாத்துறதில்லை, பதவியை கொடுத்து மாத்துறதில்லை. பின்ன என்னன்னு கேட்டா திருவாய்மொழியை சொல்லி மாற்றுவது, திருவாய்மொழியை சொல்ற தானா மாறி கூட வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். திருவாய்மொழி வைபவத்தை சொன்னாலே போதும். அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் திவ்ய பிரபந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சரணாகதி தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு, கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி எம்பெருமானை அப்படியே கையில எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு காண்பிக்கும் போது அவர்கள் தானாக மாறினார்கள். அப்போ ராமானுஜருக்கு சிஷ்யர்கள் அப்படின்னா எத்தனையோ பத்தாயிரக்கணக்கான பேரானவர்கள் வர இன்னைக்கும் அந்த வைஷ்ணவ சமிருத்தி தொடர்ந்து இருந்துருக்கு. அப்ப பல்லாண்டு பாடுற மாதிரி பொலிக பொலிக பொலிகங்கிற ஆழ்வா இன்னும் மேல மேல நன்னா நன்னா வரணும், வர்த்ததாம் அபிவர்த்ததாங்கிற மாதிரி வரணும் வரணும் வரணுங்கிற அருள் அந்த கனவு நனவானது சுவாமி ராமானுஜராலே என்பதாக இங்கே அனுசந்திப்பார். அதை நினைக்கணும். சுவாமி தேசிகன் சொல்றார், ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்காட்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற நினைச்சு பார்த்தாதான் அப்படி இது புரியும். எதி க்ஷமாபிரதீபோ எதினகில ஜாஜ்வல்யதைஹ அகங்கார த்வாந்தம் விஜகதி கதங்கார மனகாஹ குதர்க வியாலோகம் குமதிமதி பாதாள புகரம். சில பேர் நல்ல ஞானிகளா இருக்கா, ஆனா அந்த ஞானம் வெளியில உபயோகப்படலை. அவெல்லாம் குடத்தில் இட்ட விளக்கு, விளக்குல ரெண்டு இருக்கு, குடத்தில் இட்ட விளக்கு, குன்றத்தில் இட்ட விளக்குன்னு சொல்லுவா தமிழ்ல. குடத்தில் இட்ட விளக்கு ஒரு குடத்துக்குள்ள விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குடத்துக்குள்ள பிரகாசமா இருக்கும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும் கதை. ஆனால் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நடுவுல ஒரு சின்ன குன்று இருக்கு, பொதுவாக குன்றை சுத்தி ஊரெல்லாம் இருக்கும், அப்படிலாம் உண்டு. இப்போ அந்த குன்றத்து மேல ஒரு விளக்கு ஒண்ணு வச்சுட்டா வச்சுக்கோங்க, ஒரு சிறிய குன்றம்னா ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேல விளக்கு வச்சா அந்த ஊர் முழுக்க அந்த விளக்கினுடைய பிரகாசம், ஒரு பெரிய விளக்கு எடுத்து மலைக்கு மேல வச்சிருவான் சொல்ல உண்டு. இப்பவும் பல கிராமங்கள்ல இருக்கலாம், நாள் பக்கத்துல ஊர் கண்ணுடுள்ள பெரிய கம்பம் ஒண்ணு இருக்கு, ரொம்ப பெருசு, அந்த கம்பத்து மேல விளக்கு வச்சிருவாளாம், வச்சா ஊர் தெருமுழுக்க விளக்கு வைக்க வேண்டாம், தெருமுழுக்க அந்த விளக்கு வந்துடும். இப்போட தெருவிளக்கெல்லாம் மேலதானே வைக்கிறான் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம், அந்த மாதிரியாக குன்றத்து மேல விளக்கு வச்சுட்டா ஊர் முழுக்க விளக்கு வந்து ராமானுஜர் குன்றத்து மேல இட்ட விளக்கு. சாதாரண சில ஆச்சாரியர்கள்லாம் குடத்தில் இட்ட விளக்கு, அவளுக்கு மாத்திரம்தான் போயிருக்கு, ஆனா ராமானுஜர் குன்றத்தின் மேல விளக்கு வச்சபடினாலே மொத்த இடத்திலும் பிரகாசம் ஆயிடப்படினாலே என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் நல்லா நடந்து போறான்.
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நடந்து போக பாதை தெரியாமல், எங்க குழி இருக்கு எங்க மேடு இருக்குன்னு தெரியாமல், மலை பக்கத்தில் குழியில் விழறவா விழுந்தார், மேட்டில் தடுக்கி விழுந்தவா தடுக்கி விழுந்தார், இப்படி இருந்தார். அதாவது வேத மார்க்கம் புரியாமல் இருந்தது. இப்போ சரியான வழி புரிஞ்சிருக்கு. அகங்காரத்வாந்தம், அகங்காரங்கள்ல இருட்டில் அல்லாடுறான். ராமானுஜர் இந்த விளக்கு ஏற்றினார், அகங்காரத்தை ஒழிச்ச. அகங்கம் சொல்லாதவங்க தாசன் சொல்லுங்க அப்படின்னா, விதகதி கதங்கார மனகாக குதர்க்கவியாலோகம் குமதிமதி பா, எத்தனையோ பூச்சியெல்லாம் இருக்கு, எத்தனையோ பாம்பெல்லாம் இருக்கு, இருட்டில் ஒன்றும் தெரியாது. குதர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு, குதர்க்கம் வந்து கடிச்சிடணும் நம்மளை. நாம தெரியாம அது மேலே காலை வச்சுட்டோம்னா அந்த குதர்க்கம் வந்து கடிச்சுட்டோம்னா நமக்கு விஷம் தீண்டு போகுது. இதெல்லாம் இல்லாதபடி அந்த விளக்கு ஏத்து, ராமானுஜனுங்கிற விளக்கு இருக்கான், அந்த விளக்கு அவதாரம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரியாக சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு. அதனாலே இருக்கக்கூடிய வைஷ்ணவ சமர்த்தி இது, அதையும் சேர்த்து நாம் அனுசந்தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தானே 74 ஆச்சாரியர்களை, 74 சிம்மாசனாதிபதிகளை நியமனம் பண்ணி அவா மூலமாக இன்றளவும் வந்துட்டு ராமானுஜர் பரமக்கருணையினாலே 74 பேரை நியமனம் பண்ற, 74 விதமா நடக்கணுங்கிற. ராமானுஜருக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்சு இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தவா, அதாவது ராமானுஜருக்கு முன்னாடி இந்த குரு பரம்பரைன்னு பார்த்தா ஒரு 4-5 மாத்திரம் தான் உண்டு, ரொம்ப கிடையாது. ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் 5 பேர் அப்படின்னு பார்க்கும்போது 5 குரு பரம்பரை இருந்திருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட. அன்னைக்கு ஒரு 5 ஆச்சாரியர்களாவது இருந்திருக்கான். பஞ்சாச்சாரிய பாராயணராக சுவாமி ராமானுஜர் எழுந்திருந்திருக்க அப்படின்னும் போது, அதனால்தான் ராமானுஜருடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களை சொல்லும்போது சுவாமி தேசியன் கூட ரகசிய திரைசாரத்திலே அழகாக சாதிக்கிறார், ஆள வந்தவருடைய வம்சங்கள்லாம் சாதிக்கிறார். ஏன்னா அவர்கள்லாம் ஆச்சாரியர்கள். திருவரங்க பெருமாளரையர் ஒரு ஆச்சாரியர், ஆள வந்தாருடைய குமாரராக வந்தவர். அதே போல அவர்கள் வம்சத்திலே சோழப்பர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர். குரு பரம்பரையில சுவாமி தேசிகன் சொல்றார், இவர்கள்லாம் இருந்தார்கள், ஆனா ராமானுஜர் வந்தப்புறம் ஏகமுகமாயிடுச்சு. ஏன்னா அவர்கள்லாம் பெருசா வந்து ஒரு ராமானுஜர் செஞ்ச மாதிரி அந்த சமிருத்தியை செய்ய முடியாது அவர்களால. யார் யாருக்கு எத்தனை சிஷ்யர்கள் கூட எழுதிட்டார் சுவாமி, ஆளுநருக்கு இத்தனை சிஷ்யர்கள், நாதமணிகளுக்கு இத்தனை சிஷ்யர்கள் கணக்கையும் எழுதிட்டா இருந்த, ராமானுஜருக்கு எத்தனை சிஷ்யர்கள் கணக்கு பண்ண முடியாது, அனந்த சிஷ்யர்கள். அப்ப இந்த குரு பரம்பரையில இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் ராமானுஜர்கிட்ட ஏகமுகமா வரும்போது, திருமணமிகளே பெரிய ஆச்சாரியம் தான், ஆனா திருமணமிகளுடைய குமாரர் திருக்குமாரர் பிள்ளா அவர் ராமானுஜருடைய சிஷ்யர் ஆயிட்டார். அப்போ ராமானுஜர் முகமா வரும்போது அதுக்கப்புறம் 74 விதமாக பிரிந்தது. அதுக்கப்புறம் அந்தந்த சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு, அந்தந்த சம்பிரதாயத்துல குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு இத்தனையும் சுவாமி தேசிய ரொம்ப ஆச்சரியமாக சாதித்திருக்க. அப்படி ஏதோ ஒன்னோ ரெண்டோ இடங்கள்ல வைஷ்ணவ ஆச்சாரியம் இருக்க வைஷ்ணவம் வளர்ந்ததுங்கிறது நிலை போய், 74 நாய் இன்னைக்கு அநேக இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் ஸ்ரீ ராமானுஜர், அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னு இந்த புலிக புலிக புலிகையிலேருந்து தெரிகிறது. சுவாமி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அற்புதமான பாசுரம், அதெல்லாம் நம்ம அப்பறம் பார்க்க போறோம். இப்போ இதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இப்போதான் ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய அவதாரம் நாம் உற்சவமாக பல இடங்களிலே சேவிக்கும், அதனால இதை அனுசந்தானம் பண்ணுவது பொருத்தமாக இருக்கும் என்பதாலே. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.